ஒரு பக்கம் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரத்திலே யாழ் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடலை சூறையாடுவதாக தெரிவித்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று ஆராய்கின்றோம். இது இந்தியா, அதை போன்று இங்கே நீங்கள் இலங்கையை காணக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த கடற்பரப்பு 1970களிலே சரிசமமாக, அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையிலே பிரித்து கொள்ளப்பட்டது. இந்த உடன்படிக்கைக்கு அமைய இலங்கைக்கு கச்சத்தீவு சொந்தமாக இருக்கின்றது. கச்சத்தீவு இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இங்கே ராமர் பாலம் என அழைக்கப்படுகின்ற இலங்கையின் தலைமன்னாருக்கும் இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட இந்த ஆழமற்ற மணல் திட்டுக்களை கொண்ட இந்த பகுதி கூட சரியாக இரண்டு பக்கமும் சரிசமமாக பிரியும் அளவிலே இந்த கடல் எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடல் எல்லையை பொறுத்த மட்டிலே இலங்கையின் கடற்பரப்பை எடுத்துக்கொண்டால் இலங்கையை விட 8 மடங்கு மிகப்பெரிய ஒரு கடல் வளம் எமக்கு இருக்கின்றது. இந்த கடல் வளத்திலே குறிப்பாக இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சிறிய, அதாவது குறுகிய கடற்பரப்பு தான் மீன் வளம் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியில்தான் குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களும் நாங்கள் பரவலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எமது கச்சத்தீவை எடுத்துக்கொண்டால் அல்லது நெடுந்தீவை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதிகளுக்கு நாங்கள் செல்லும் போது நாங்கள் சாதாரணமாக வாரத்திலே 3-4 நாட்களுக்கு இந்திய மீனவர்கள் அத்துமீறி எமது கடற்பரப்பிற்குள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கச்சத்தீவிற்கு அனைவருக்கும் பொதுவாக செல்வதற்கான அனுமதி இல்லை. இருந்தாலும் கூட எமது ஊடகவியலாளர்கள் நாங்கள் அங்கே செல்கின்ற போது இவ்வாறான நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னர் கச்சத்தீவு அதே போன்று நெடுந்தீவு கடற்பரப்புகளில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை நாங்கள் கண்டிருந்தோம். தற்போது யாழ் குடாநாட்டின் பல கரையோர பகுதிகளுக்கு சுமார் 2-3 கிலோமீட்டர் வரை இந்திய மீனவர்கள் அத்துமீறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை பார்க்கும்போது அவர்கள் எமது மீனவர்கள் பயன்படுத்தும் படகுகளை விட சற்று வித்தியாசமான அல்லது பல மடங்கு பெரியத பொட்டம் ட்ரோலிங் எனப்படுகின்ற, அதாவது இழுவை மடி படகுகளை பயன்படுத்தி கடலை சூறையாடுகின்றார்கள். இதிலும் குறிப்பாக அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த இரட்டை மடி வலைகளை கொண்ட அந்த படகுகள் எமது கடல் வளத்தை முற்றுமுழுதாக அழிப்பதாக அமைகிறது. இது சட்டவிரோதமான மீன்பிடி முறைமை. அந்த முறைமையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் வருகின்றார்கள். நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும் இந்த சிவப்பு நிற புள்ளிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் படகுகள். அவர்கள் ஒவ்வொரு நாளும 2-3000 படகுகளில் அவர்கள் இலங்கையை நோக்கி வருகின்றார்கள். அவர்கள் மாலை வேளையிலே இந்திய கடற்பரப்பிலே இருந்தாலும் கூட அவர்கள் படிப்படியாக இரவாகும் போது அல்லது நள்ளிரவு வேளையிலே முற்றுமுழுதாக இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி வந்து இங்கே மீன் பிடிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அதிகாலையாகும் போது மீண்டும் அவர்கள் இந்தியா பக்கம் சென்று விடுகின்றார்கள். இது தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஹக்கீம் அண்மையிலே புதிய பாதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்தியிருந்தார். இந்திய நாங்கள் சொல்லுவோம் பொட்டம் ட்ரோலர்னு சொல்வோம். இது 2 மணிக்கு இவர்கள் அவ்வளவு பேரும் இந்திய கடல் எல்லைக்குள்ளே இருக்கிறார்கள். நாகப்பட்டினம், கொடிக்காரை, தொண்டி, ராமேஸ்வரம் மாவட்டம், ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற இந்த பகுதிகளெல்லாம் இலங்கைக்குள் வருகின்ற பகுதி. 28 மணி பாருங்கள், இந்த புள்ளிக்கோடு தான் இலங்கையினுடைய கடற்பரப்பு. படிப்படியாக இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு வருகின்றார்கள். 10 மணிக்கு பாருங்கள், கணிசமான இந்திய படகுகள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் வந்துவிட்டார்கள். இது 1 மணிக்கு முழுமையாக அனைத்து படகுகளும் கிட்டத்தட்ட 2500 படகுகள் வரைக்கும் வருவதாக சொல்லப்படுகிறது. முழுமையாக இலங்கையினுடைய கடற்பரப்புகள் தான் திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை 3 நாட்கள் மீன்பிடிப்பில் ஈடுபடுகிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் சென்று விடுகிறார்கள். இப்போ இதனை பார்க்கிற போது இது நேரடியாகவே இலங்கையினுடைய இறைமையினை மீறுகின்ற செயலாக நாங்கள் சட்ட ரீதியாக பார்க்க முடியும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய அப்பட்டமான ஒரு மீறல். 2வது, இவ்வாறு இந்திய மீனவர்கள் இலங்கைக்குள் வருவது இந்த இலங்கையினுடைய இறைமையை இந்தியா மீறுவதனை இந்தியா அனுமதிக்கிறதா என்றது கேள்வி. இலங்கை அரசின் நடவடிக்கையினை தடுக்க மறுக்கும் இந்திய மத்திய அரசினை கண்டிப்பதாக தெரிவித்து பாம்பன் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் இன்று இடம்பெற்றது. இலங்கையில் சிறையில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு இந்திய மத்திய அரசினை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த மனித சங்கிலி போராட்டம் தமிழகத்தின் ராமேஸ்வரம் பாம்பனில் இன்று இடம்பெற்றது.
இலங்கை அரசு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மீனவர்களை பிடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய போட்டுகளை வந்து சேதப்படுத்தி இதுவும் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் கண்டித்து வந்து இலங்கை அரசு உடனடியாக அவங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய ஆளும் அரசு இதில் வந்து உடனடியாக வந்து இதுக்கான ஒரு முடிவை சொல்ல வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 400-500க்கு மேல் படகுகள் பிடிபட்டு இருக்கிறது. வந்து இலங்கை அரசு கலந்தாலோசித்து இதற்கு ஒரு சுமூகமான முடிவு தர வேண்டும் எடுக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மீனவர்களை மீட்க இருக்குது, இந்த மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற அழுத்தம் கொடுக்குறதுக்காக தான் இன்னைக்கு இதை நடத்தினோம். நாளை இன்று ஆல்ரெடி பிரதமர் வந்திருக்கிறார், ஆல்ரெடி மதுரை செயலில் இருக்கிறாங்க. நாளைக்கு தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்ட வர்றாங்க. அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் மீனவர்களை மீட்காத மத்திய அரசையும் மோடியும் கண்டித்து நாளை கண்டிப்பாக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு ஆட்சேபனை தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சுமார் ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்ததுடன் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னர், அதாவது காலனித்துவ காலத்திலே இவ்வாறான பிரச்சனை இருக்கவில்லை. இந்தியாவையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் இறுதி காலகட்டத்திலே, அதே போன்று இலங்கையும் அவர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கடல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டது. 1974 உடன்படிக்கை ஊடாக இந்த கடற்பகுதி சரிசமமாக பிரிக்கப்பட்டது. இதன்போதுதான் நான் ஏற்கனவே கூறியது போன்று கச்சித்தீவு கூட எமக்கு சொந்தமாக ஆனது. அதற்கு பிறகும் கூட இந்த சட்டத்திற்காமைய இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் வர முடியாது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த அத்துமீறல்கள் இடம்பெற்றதன் காரணமாக 1979 மற்றொரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு வருவதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் இடம்பெற்றதன் காரணமாக 2018 மற்றொரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்திய மீனவர்களின் படகுகளை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதற்கு அமைவாகத்தான் தற்போது நூற்றுக்கணக்கான படகுகள் இலங்கையிலே தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதே நேரத்திலே சிறை தண்டனை விதிக்கும் அளவிற்கு கூட இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இலங்கை கடற்பரப்பு என்பது எமது நாட்டுக்குரிய இறைமை மிக்க ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடற்பரப்பிற்குள் வரும்போது அந்த மீனவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக இலங்கை கடற்படையினரும் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் பகிரப்படுகின்ற ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் எமிரிட்டின் காணொளியொன்று மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காண்பிக்கப்பட்டது. நான் கொடுத்த 8000 கோடி உனக்கு கொடுத்தனோ அவ்வளத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நீ கச்சேரி பக்கம் வரக்கூடாது, மீன் பிடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லு. நான் வந்து என் வரி பணத்தை உனக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுல நீ வாழ்ந்துகிட்டு என்னையவே அழிக்க நினைக்கிற, நான் போற உனக்கு சோறு. இன்னைக்கு அகதியா வந்து 100,000 பேர் இன்னைக்கு அகதிய முகாம் இருக்காங்க, அவங்களுக்கு போற நான் என் வரி பணத்துல சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலி தொடர்பில் மன்னாரில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இன்று அகதிகள் தொடர்பாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதானது, இது ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி ஒதுக்கீட்டில், அதாவது அவர்களால் வழங்கப்பட்ட நிதியை கொண்டே அந்த அகதி முகாமை இந்தியா பராமரித்து வருகின்ற விடயம் ஒன்று இருக்கத்தக்கதாக நாங்கள் அதை சுட்டிக்காட்டக்கூட விரும்பவில்லை. எனவே அவர் மீனவராக மீனவர் விஷயத்தை மட்டும் அவர் பேசி கையாண்டவருக்கு தீர்வை தேடுவதற்கு பதிலாக இன்று முழு இலங்கையில் இருக்கின்ற அல்லது அங்கிருந்து உயிர் தப்புவதற்காக சாப்பிடுவதற்காக தப்பி அங்கு உயிர் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார். இதை இக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, சமூக செயற்பாட்டாளரும் சரி, இதற்கு சரியான பதிலை இந்திய தரப்புக்கு தெரிவிக்க வேண்டும். நான் இந்த விடயத்தை உடனடியாக இந்திய துணை தூதுவர் காரியாலயத்துக்கு தெரியப்படுத்தி அவர்களூடாக உடனடியாக அந்த நபர் இலங்கை மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இந்த ஊடக சந்திப்பில் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைகின்ற இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமை தொடர்பிலும் கருத்து வெளியிடப்பட்டது. அவர்கள் எல்லை தாண்டி வந்தது என்பது ஒரு குற்றம். அவர்கள் GPS கொண்டு வந்திருக்கின்றார்கள். எல்லை தாண்டி வருவது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே தெரிந்து கொண்டே எமது எல்லையை தாண்டி எமது வளங்களை ஏற்பதற்கு வந்ததற்காக சட்ட ரீதியாக அவர்கள் மீது இன்று சட்டம் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அவர்கள் வேண்டுமென்றே ஒரு பெரிய போராட்டமாக காட்டி அல்லது இலங்கை அரசு ஒரு குற்றம் செய்கின்றது, இலங்கை நீதிமன்றம் தங்களுக்கு அநீதி செய்திருக்கின்றது என்ற விடயத்தை முன்வைத்து இன்று கச்சதீவை புறக்கணித்திருக்கின்றார்கள். கச்சதீவுக்கு ஏனைய மாவட்டங்களில் ஏனைய மாநிலங்களிலிருந்து வருகை தந்த கச்சதீவு யாத்திரிகள் கூட அவர் தடுத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வடமாகாண மீனவர் என்ற ரீதியில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு கடுமையாக தமிழ்நாட்டு அரசுக்கும் நாங்கள் எங்களது
கடுமையான கண்டனத்தை தெரிவித்து நிற்கின்றோம். எனவே இந்த தமிழ்நாட்டு அரசை இந்த ராமேஸ்வர மீனவர்கள் கட்டுப்படுத்துகின்றார்களா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விருக்கின்றோம். இலங்கை அரசு நீதிமன்றம் செய்த நடவடிக்கையை அந்த யாரும் விமர்சிப்பதற்கு யாருக்கும் தகுதி. ஒரு இறைமையுள்ள நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சட்டத்தை ஒரு இன்னொரு நாடு தனது வல்லமையை கொண்டு தடுக்க நினைப்பதையும் அதை இதை தடுப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுப்பதையும் ஒரு இலங்கை குடிமகனாக நாங்கள் அதை எதிர்க்கின்றோம். இதனிடையே இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜாவுடனான அண்மைய சந்திப்பு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டார். இந்திய கடற்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளால் எங்களோட வளங்கள் சுரண்டப்படுகிறது, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய களத்தலில் உபகரணங்கள் எல்லாம் அளிக்கப்படுது. ஆனபடியினால் ஒரு வினாடி கூட அந்த தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழிலுக்கு இடம் கொடுக்க முடியாது என்பதையும் நான் வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் அதை தொடர்வதற்கான அழுத்தங்கள் இந்திய தரப்பிலிருந்து இலங்கை அரசாங்கத்தின் மேலே எடுக்க முன்வைக்கப்படுமாக இருந்தால் நான் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்து நம்முடைய கடற்தொழிலாளர்களோடு சேர்ந்து கடலில் நான் அதை எதிர்ப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் என்பதையும் நான் சொல்லியிருந்தேன். இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுவிக்க சொல்லி இந்திய மீனவர்கள் வந்து போராட்டம் செய்ய தயாராக இல்லை, அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் இதில் சட்ட ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கு 2018 எங்களுடைய அரசியல் ஜாப்பில் அந்த சட்டம் இருக்கின்றது. அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு தடவை முதல் தடவை வந்தால் அவர்களுக்கு பிணையில் விடுவிக்கலாம் என்று சொல்லியும், ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று. அந்த வகையில் இந்த முறை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்தவர்களும் அதை விட படகு உரிமையாளர் அல்லது படகோட்டியும் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இப்போ அவர்களுக்கு அது சுட்டுவிட்டது. ஏனென்றால் தாங்கள் திரும்பி இங்கால அத்துமுறை வரைக்கில் கைது செய்யப்பட்டால் தாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்ற வகையில் அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அது அவர்களுடைய என்னை பொறுத்த வகையில் எங்களுடைய நாடு, எங்களுடைய கடல், எங்களுடைய மக்கள், இதுதான் என்னுடைய முன்னுரிமை, அதுதான் நியாயம் என்றும் நான் கருதுகின்றேன். 3rd யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீன அமைப்புகள் கடல் எல்லையில் போராட்டம் நடத்துவதாக ராஜினாமா பண்ணாதபடியினால் அதில் நேராக கலந்து கொள்ள மாட்டேன். இந்த அமைச்சரவையில் இருக்கிறபடியினால் அதுக்கிடையில் நான் ராஜினாமா பண்ணினால் நானும் அதில் கலந்து கொள்வேன். தற்போது இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை வெறுமனே இதை நாங்கள் வடமாகாண மீனவர்களுக்குரிய பிரச்சனையாக மாத்திரம் காண முடியாது. காரணம், இந்த கடல் வளம், இலங்கையின் இந்த கடல் வளம் இறைமையான ஒரு பகுதியாக இருக்கின்றது. எம்மை விட 8 மடங்கு, அதாவது நாட்டின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய ஒரு கடற்பரப்பு இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய வளங்கள் வெளிநாடுகளிலிருந்து சூறையாடப்படுகின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு, பாதுகாப்பு தரப்பினருக்கு இருக்கின்றது. இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுவரை காலமும் இது வெறும் வடமாகாணத்துக்குரிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட இது ஒரு ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இதனை தடுப்பதற்கு ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்று கூட தமிழகத்துக்கு நரேந்திர மோடி பிரதமர் வருகை தந்திருக்கின்றார். என் மண் என் மக்கள் என்ற தொனிப்பொருளோடு நடைபெற்ற பாத யாத்திரையின் நிறைவு விழாவிற்கு, இது எமது நாடு, எமது நாட்டின் கடற்பரப்பு இங்கிருக்கும் எமது மக்கள் தொடர்பாக இலங்கையின் அதிகாரிகளும் அரசாங்கமும் கவனம் செலுத்தி நடவடிக்கை வேண்டிய கடப்பாடும் கட்டாயமும் இருக்கின்றது.